பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்களின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், தங்கம் தென்னரசு, ஏவா வேலு ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான முழு விவரங்கள். ஆசனி வணக்கம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய கிராம மக்களினுடைய பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன், தங்கம் தென்னரசு மற்றும் அமைச்சர் ஏவா வேலு ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இந்த போராட்டக் குழுவை சார்ந்த பிரதிநிதிகள் 8 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல IAS அதிகாரிகள், அமைச்சர்கள் என 3 தரப்பாக அமர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. பரந்தூரில் 2வது விமான நிலையமானது அமைக்கப்படுவதற்கான அந்த அறிவிப்பு என்பது மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே சுமார் 4,750 ஏக்கர் நிலப்பரப்பிலே இந்த விமான நிலையம் அமைய இருப்பதாகவும், ஆனால் இந்த விமான நிலையம் அமைந்தால் சுற்றி இருக்கக்கூடிய 13 கிராம மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்று தொடர்ந்து 80 நாட்களாக அவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். வரக்கூடிய 17ஆம் தேதி அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணி நடத்தவும் திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர்கள் தரப்பிலிருந்து போராட்டக் குழுவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பினை ஏற்று போராட்டக் குழுவின் பிரதிநிதிகள் 8 பேர் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய பகுதியினுடைய அந்த மேப் வரைபடத்தினை வைத்து அவர்களுக்கு விரிவான விளக்கங்கள் தற்போது அதிகாரிகள் கொடுத்து வருகிறார்கள். அதே போல கிராம மக்கள் சார்பிலும் தாங்கள் இந்த பூர்வீகமாக இந்த பகுதியிலே வசித்து வரக்கூடியவர்கள், தாங்கள் இடப்பெயர்வு செய்யப்பட்டால் தங்களுக்கான வாழ்வாதாரம், தங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, தங்களுடைய விவசாயம் உள்ளிட்ட அத்தனையும் பாதிக்கப்படும் என்பதையும் அதிகாரிகளுக்கு விளக்கி வருகிறார்கள். இருதரப்பிலும் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டால் இந்த போராட்டம் என்பது கைவிடப்படும். ஆனால் கிராம மக்கள் தெரிவிப்பது, எங்களுக்கு இந்த இடத்தை மாற்றி தர வேண்டும், அதாவது விமான நிலையம் அமையக்கூடிய இடத்தை மாற்றி தர வேண்டும், நாங்கள் இந்த ஊரிலே தான் இருப்போம், வேறு இடத்திற்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லி இந்த பேச்சுவார்த்தையானது சுமார் 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்றது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.